அவங்கள நல்ல மனசுக்கு எந்த குறையும் வரக்கூடாது சார். சார் நான் இப்பவே திருத்தணி முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய குறையா இருந்தாலும் சும்மா பஞ்சா படுத்துடும் சார். அவரே சார் போறேங்க. ரங்கா காட்டுற அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது எப்படிங்க என் தம்பி ஞாபகம் வராம இருக்கும்? நீ இப்ப ரெஸ்ட் எடுத்துக்க. கோயிலுக்கு இந்தாங்கம்மா பிரசாதம். என்ன இதெல்லாம் பிரசாதம்? நெஞ்சு வலி வந்தா இந்த விபூதி பூசிக்கங்க, இந்த சந்தானத்தை வாயில போட்டுக்கங்க, எல்லாம் சரியா போயிடும். எந்த கோயிலுக்கு போயிட்டு வர? திருத்தணி கோயிலுக்குமா. என்ன பதடிர்னு? அம்மா ஒரு வேண்டுதல் வேண்டியிருந்த, கடுமையான வேண்டுதல், அதை முடிச்சிட்டு வர்றேன். என்னப்பா வேண்டுதல்? அதெல்லாம் எதுக்குமா? பரவாயில்ல சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, அந்த திருத்தணி முருகன் உங்க வாழ்க்கையில எந்த குறையெல்லாம் வச்சுட்டா, நான் இங்கிருந்தே திருத்தணிக்கு கால்நடையா நடந்து போய் 30 அங்க பிரதிஷ்ணை போட்டு சொல்லி வேண்டியிருந்தேன், அதை அட்வான்ஸா முடிச்சிட்டு வர்றேன். இவ்வளவு தூரம் நடந்தா போனே. உங்களுக்காக வேற யாரமா போக முடியும்? பாவம் சாருக்கு கால் முடியாது, நம்ம சுரேஷ் இருந்து குழந்தை. சாரு இந்த உடம்பை வச்சுக்கிட்டு மேலே ஏற முடியாது, ஏறினாலும் இறங்க முடியாது, அதான் நானே போயிட்டு வந்துட்டேன். இப்பதான் நான் உண்மையிலேயே வருத்தப்படுறேன், நீ என் கூட பிறக்கலையேன்னு. உண்மையில சொல்லு, என்ன திருத்தணிக்கு அப்பனே? எனக்கு என்ன தலை எழுத்தா? முருக பாக்கம் போனேன், பொழுதுல விழுந்து போறேன், வடப்பழனி போனேன், சந்தன விபூதி கொடுத்தாங்க, முருகான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு அப்பாவிய ஏமாத்திரிய, உனக்கு அவமானமா இல்ல? இல்ல இல்ல, நான் ஏமாத்திட்டு இருக்கேன், மேல மேல போயிட்டு இருக்கேன். நீ விசுவாசமா இருக்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு அப்படியே போக போறேன். இனிமேல் அந்த முருக இந்த மக்கு ராஜுவ பழைய ராஜுவா மாத்துட்டும். முருகா நான் எப்போ திருந்திட்டேன், திருந்த வேண்டியது நீதான். இந்த முருகனால உனக்கு நல்ல புத்திய கொடுக்கட்டும். முருகா Good morning. Today you are my baby. Toothpaste irukku, brush irukku, elundiru mama. Shower bath irukku, towel irukku, kulichidu mama. Dosa roast irukku, tea irukku, kudichidu mama. Toothpaste irukku, brush irukku, elundiru mama. Shower bath irukku, towel irukku, kulichidu mama. Dosa roast irukku, tea irukku, kudichidu mama. Toothpaste irukku, brush irukku, elundiru mama. நான் தான் உன் சேவகன், என் போல் யார் காவலன்? நான் தான் உன் சேவகன், என் போல் யார் காவலன்? உயிரெல்லாம் உன் வசம் வைத்தவன், உயிரெல்லாம் உன் வசம் வைத்தவன். நான் தேடும் செல்வம் நீதானே கண்ணே, எனக்காக இங்கே உருவான பொன்னே. I love you my dear. Is it? I love you my dear. என் கண்மணியே பொன்மணியே, என் உயிர் ராஜா, உன் புன்னகையும் பூமுகமும் பொன்னிற ரோஜா. ஆஹா, என் கண்மணியே பொன்மணியே, என் உயிர் ராஜா, உன் புன்னகையும் பூமுகமும் பொன்னிற ரோஜா. நீதான் என் சொந்தமே, ஏதோ ஓர் பந்தமே. நீதான் என் சொந்தமே, ஏதோ ஓர் பந்தமே. உன
உனது தாய் எனக்கும் ஓர் உறவுதான், உனது தாய் எனக்கும் ஓர் உறவுதான். நான் தானே இங்கு அவள் போற்றும் தம்பி, நாள்தோறும் வாழ்வேன் அது போல நம்பி. You are right, my dear. Certainly, darling. You are right, my dear. என் கண்மணியே பொன்மணியே என் உயிர் ராஜா, உன் புன்னகையும் பொன்னிற ரோஜா. என் கண்மணியே பொன்மணியே அட. என்னடா பொல்லாத வாக்கு, யார நம்பி பெத்தாளோ அம்மா? அட போக என்னப்பா இதெல்லாம்? அட வாகுரு, ஒரு கை கம்மியா இருக்கு, போடலாமா? ரங்கா, கத்தி பிடிச்சிருந்தவன் கையில கந்த புராணத்தை கொடுத்த, புத்தி கெட்ட அலைஞ்ச என்ன, நல்ல வழி சொல்லி இயேசு புத்தம் காந்தின்னு சொல்லி திருத்தின, இன்னைக்கு நீ சீட்டும் சிகரெட்டுமா? சே, பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. என்னுடைய சித்தாந்தத்தை கேளு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், நீயும் ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு. அடப்பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காத. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனமுண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. ஆமா, பேச்சிலே கோட்டை கட்டுற நீ. பேசி பேசியே கோட்டையே பிடிக்கிற காலம் குறை. இது இதுல ஒண்ணும் குறைச்சே இல்ல, உன்னை இந்த ஜென்மத்துல திருத்த முடியாது. வாயில இருக்கிற அந்த கொள்ளி கட்டையாவது எடுத்துல. இத பாரு, உணர்ச்சிகளை ஆசைகளை அடக்கிக்கிட்டு சாமியார் மாதிரி ஆரோக்கியமா 100 வருஷம் வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. நான் நினைச்சதை செஞ்சுக்கிட்டு யாருக்கும் உபத்திரவம் இல்லாம ஜாலியா 40 வருஷம் வாழ்ந்துட்டு போயிடுறப்போ. 40 வருஷம் இருப்பியோ 50 வருஷம் இருப்பியோ, போற வழிக்கு புண்ணியம் கிடைக்கும்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. புஸ்தகத்தை படி மூஞ்சி. மகாபாரதம், பகவத்கீதை, கந்த புராணம், வாங்க வாங்க வாங்க. ரங்கா, நான் உன்ன ஒண்ணு கேட்க போறேன். நீ எப்படி இந்த ராஜுவோட போய் ஃப்ரெண்ட் ஆன? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? நீ என்னடா மகாபாரதம் கம்பராமாயணம் படிச்சிட்டு இருக்க, அவன் என்னடா சிகரெட்ட சீட்டு கட்டமா போயிட்டு இருக்கான்? ஐயோ, ராஜு ரொம்ப நல்லவன் சார், அவன் பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. அவனுக்கு பெருசா எந்த கெட்ட பழக்கம் கிடையாது சார். எப்போ நான் போடிச்சா 1-2 சிகரெட் சாப்பிடுவான், அப்பப்போ இந்த ரம்மி இஸ்பெட் ஆடுவான். ரங்கா, நான் உன்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். நீ உன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம பேசுறப்ப யூ ஆர் கிரேட். இல்ல சார், எங்கேயோ இருந்த என்ன, இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல பழகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவனே அவன் தானே சார். நட்புக்காக இல்லாட்டாலும் நன்றிக்காவது நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். குட், வெரி குட். இந்த வீட்டுல இந்த நொண்டி தான் நம்ம கிட்ட கொஞ்சம் ராங் பண்ணிட்டு இருந்தா, இப்போ நம்ம குரு தெய்வால இவனும் ரைட் ஆயிட்டா. சாப்பிட வாங்க, அட உங்கள தாங்க சாப்பிட வாங்க. அப்பாவும் அம்மாவும் டிராமாவுக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு வர லேட் ஆகும், வா தூங்க போலாம். நான் தூங்க வரல, உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல. எம்மேல என்ன கோபம்? உனக்கு படிக்க தெரியல, கதை சொல்ல தெரியல, ஆட தெரியல, பாட்டு பாட தெரியல, எல்லாம் அந்த ரெங்காங்களுக்கு தான் தெரியும். யார் சொன்னது பாட்டு பாட தெரியாதுன்னு? அருமையா டான்ஸ் ஆடுவேன். அப்படியா? ஆமா. வேதாரண்ய வியனாவ தெரியுமா உனக்கு? தெரியாது. தெரியாதா? அந்த வட்டாரத்திலேயே புலி ஆட்டத்துல பெரிய சூர புலி, இந்த ராஜு அவர் சிஷ்ய காட்டுப்புலி. இப்ப நான் ஆட போற ஆட்டத்துக்கு முன்னாடி உங்க ரங்கா ஊருகாடா வர்றண்டா. ஹா ஹா ஹா. இவரு குதிக்கிறத பார்த்தா பெரிய ஆட்ட ஆடுவார் போல இருக்கே. என்ன பண்றது? பயமா இருக்கு சார், டாக்டர் ஃபோன் பண்ணலாம் சார். ஹலோ, டாக்டர் இருக்காருங்களா? இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. எப்ப வருவாருங்க? ஒரு மணி நேரம் ஆகும். ஒரு மணி நேரம் ஆகுமா? என்னடா டாக்டர் வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுமா? என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது?
என்னடா சுரேஷ் எங்கடா ஒண்ணுமே புரியல என்ன பண்றது இப்போ சரியா குழந்தையோட போறா வீட்டை பாத்துக்க பாருங்க மூஞ்சில கறி ஒட்டி இருக்கு தொடச்சுக்கோ கிண்டல்லாம் வேண்டாம் விளையாட்டுக்கு ஒரு அளவு வேணும் நீ செஞ்ச பைத்தியக்காரத்தனமான கூத்தை பார்த்து குழந்தை போய் ஜுரம் வந்துருச்சு நான் டாக்டருக்கு கொண்டு போய் மருந்து கொடுத்து கொண்டு வந்திருக்கேன் நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தெரியுமா என் பொறுப்பில் இருந்த குழந்தைய சொல்லாம கொள்ளாம வெளியே எடுத்து பெரிய குழந்தை தூங்குது சத்தம் போடாத போ வெளியே சுரேஷ் உங்க குளிச்ச டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து ஆ ப்ரோ இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நீ பாட்டுக்கு முனியாண்டி ஹோட்டல் சாப்பிட மாதிரி கண்ணா பின்னா சாப்பிடாத பில் ஏறிடும் நீங்க தகவலே இல்ல நீ எங்க இருக்க எப்படி இருக்க யார் வந்த யார பார்த்து என்னையா கேக்குற உண்மையிலே தெரியாதுங்க உனக்கு ஏதோ புதுசா வசதி வந்திருக்கு போல இருக்கு அதுதான் பாரியா என்ன கைவிட்டினா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு அந்த பாவம் சும்மா விடாது ஞாபகம் வச்சுக்கோ இத பர்மா வேற யாரோ நினைச்சு நீ தப்பா பேசுற இல்லம்மா அம்மா சத்தியமா சொல்றேன் நான் தேடிட்டு இருக்கிறார் இவர் தான் ஒரு பொம்பளை கூட பிறந்த அண்ணன் தம்பியை கூட மறக்கலாம் தொட்டு பழகினால் மறக்கவே மாட்டான் ஏன் தம்பி என்ன காயினை பத்தி உங்களுக்கு தெரியாது இந்த படம் நான் பார்த்ததே இல்லை என்ன மாதிரி இன்னொரு இருக்கா போல இருக்கு நானே நினைச்சுக்கிட்டு நீங்க வாங்க நீங்க வாங்க வாங்க யோ என்னையா நீ ஏமாத்திட்டு போற நீ யாருன்னு நிரூபிக்கல என் பேர் கங்கா இல்ல இல்ல